ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டெக். உங்கள் மொபைலில் க்ரியேட்டர் ஸ்டூடியோ ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் க்ரியேட்டர் ஸ்டூடியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அதாவது ஆப் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்படியே க்ரியேட்டர் ஸ்டூடியோ ஆப் ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து இந்த க்ரியேட்டர் ஸ்டூடியோ ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து இந்த க்ரியேட்டர் ஸ்டூடியோ ஆப்பில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த க்ரியேட்டர் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரியேட்டர் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களாந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களாந்தான் நான் தவிர நேஷ் மார்க்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் லைக் நேமும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் நீங்கள் க்ரியேட்டர் ஸ்டூடியோ அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளணும். சர்ச் பாரில் க்ரியேட்டர் ஸ்டூடியோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப் அந்த இடத்த நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்துருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வருஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து பக்ஸ் காரணமாக வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பண்ணல நீங்கள் க்ரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து ஜஸ்ட் அதுலேயுமே க்ளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து டிலீட் பண்ணி க்ளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் க்ரியேட்டர் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி இருந்துச்சோ புதுசாக அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த க்ரியேட்டர் ஸ்டுடியோ ஆப்புக்கு வந்து லாக் ஆகி கொள்ளுங்கள். லாக் ஆகிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்படி க்ளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோடு உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம மொபைலுமே ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸில் அடி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் லைக் நேமும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.